வணக்கம் நண்பர்களே, இன்றும் கூட நாளிதழ்களின் பார்வையோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் இலங்கையின் வடபகுதியிலே இருந்து வெளிவரக்கூடிய பிரதான நாளிதழ்களான உதயன், வனம்புரி ஆகிய இரண்டு நாளிதழ்கள் நமது பார்வைக்காக கிடைத்திருக்கின்றன. அவற்றில் முதலில் நாம் உதயன் நாளிதழை நமது பார்வைக்காக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அதனுடைய பிரதான தலைப்பாக அமைந்திருப்பது கோட்டைக்குள் முனைக்கின்றது படை முகாம்கள், அனுமதி பெறப்படவில்லை என்று கூறிவிட்டு மௌனம் காக்கின்றது தொல்பொருள் திரைக்களம். சீனா வழங்கிய கூடாரங்களை வைத்து யாழ்ப்பாண கோட்டைக்குள் நிரந்தரமாக இராணுவ முகாமை அமைக்கும் பணியை இராணுவத்தினர் ஆரம்பித்துள்ளனர். தொல்பொருள் திணைக்களத்தின் அனுமதியின்றியே இராணுவ முகாம் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடக்கின்றன என்று தொல்பொருள் திணைக்களத்தின் பிரதிபலிப்பாளர் பாரித வீரசிங்கம் தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இளம் தமிழ் அரசியல்வாதி கொழும்பிலேயே சுட்டுக்கொலை, தொடர் துப்பாக்கிச் சூடுகளினால் அச்சத்தில் கொழும்பு மக்கள். கொழும்பு மாநகர சபையின் சுயேட்சைக்குழு உறுப்பினரும் நவோதய மக்கள் கட்சி மக்கள் முன்னணியின் தலைவருமான கிருஷ்ணா எனப்படும் கிருஷ்ணபிள்ளை கிருபானந்தன் என்கின்ற 40 வயதுடையவர் நேற்று காலை 7:45 சுட்டுக் கொல்லப்பட்டார். கொழும்பு செட்டியார் தெரு வீதியில் வைத்து இவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது. கொழும்பு ஜெம்பட்டா வீதியில் நேற்று முன்தினம் இரவு இருவர் கொல்லப்பட்டிருந்த நிலையில் இந்த சம்பவம் கொழும்பிலே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் படுகொலை 23rd நினைவேந்தல். இலங்கை வான்படையின் தாக்குதலில் ஒரே தலைமையில் காவு கொள்ளப்பட்ட 147 பேரின் 23rd நினைவேந்தல் நிகழ்வு நேற்று உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கப்பட்டதென்று அந்த செய்தி தொடர்கின்றது. விக்கி விஜயகலா அனந்தி மீது தெற்கில் முறைப்பாடுகள் பதிவு, கரும்புலிகள் தினம் கடைபிடித்தோரை கைது செய்யக் கோரியும் முறைப்பாடு என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரபலமாக இருக்கிறது. மறுவொரு செய்தியாக, புழியாணி புரைக்கேறி பாலகன் பரிதாப சாவு. நாவட்குடியிலே ஒரு சோக்கு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது, புரைக்கேறிய 2.5 வயது பாலகன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். இந்த சம்பவம் நேற்று நாவட்குடி 300 வீட்டுத்தட்டிலே நடந்துள்ளது. நியூமன் கரிதன் என்ற 2.5 வயது பாலகனே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. கடலட்டை பிடித்தவர்கள் கருத்து துறையில் கைது, ஏதிரிகள் கப்பல் மூலம் இலங்கைக்கு. தரம் 1 வகுப்பில் இனி 37 மாணவர்கள், கல்வி அமைச்சர் அறிவிப்பு. சங்கு வைத்திருந்தவர் கைதானார். சங்கு வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டிலே நேற்று ஒருவர் கிளிநொச்சியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளாரும் அந்த சங்கம் மீட்கப்பட்டிருக்கின்றது. இந்த சங்கு சுமார் பெறுமதியானதாக கூறப்படுகின்றது. அதாவது, அன்றை பெறுமதி இங்கே குறிப்பிடப்படவில்லை. சந்தேக நபர் சிறப்பு அதிரடிப்படையினர் கைது செய்து கிளிநொச்சி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். சங்கம் போலீசாரிடம் பாரப்படுத்தப்பட்டுள்ளது என்று அதனுடைய நிலப்படத்தை தாங்கியவாறு அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. வடக்கு முதல்வர் விக்னேஸ்வரனை நீக்கும் அதிகாரம் குறைக்கு உண்டு, இப்படி கூறுகின்றார் மகாநாம ஹேவா என்ற தலைப்பிலே ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிடும் வடமாகாண முதலமைச்சர் நிதியரசர் விக்னேஸ்வரனை பதவி நீக்க வேண்டும் என்று கூறியிருப்பதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வடக்கு சுற்றுலாத்துறை ஆய்வுக் குழுவுடன் சுற்றுலா சென்ற முதலமைச்சர் அலுவலகம். சுற்றுலாத்துறை ஆய்வுக்காக வடமாகாண சுற்றுலா அதிகார சபையினருக்கு கண்டி மாவட்டத்திற்கு செல்வதற்கு கிடைத்த வாய்ப்பில் வடமாகாண முதலமைச்சர் அவற்று பணிப்பாளர்கள் 40 பேர் இந்த சுற்றுலா சென்றிருப்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தடை கூறும் விக்கிவின் மனுவில் முறையான ஆவணங்கள் இல்லை, அவற்றை சமர்ப்பிக்குமாறு உயர்நீதிமன்றம் பணிப்பு. அமைச்சரவை ஆசனம் சபையில் ஒதுக்குங்கள், சிவிகேயிடம் சிவஞானத்திடம் டெனீஸ்வரன் கோரிக்கை. வடக்கு வன்முறைகளுக்கு இராணுவம் காரணமில்லை, யாழ்ப்பாண கட்டளை தளபதி தர்ஷன ஹெட்டி ஆராய்ச்சி தெரிவிப்பு என்று தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தியும் உதயம் நாளிதழில் பிரசுரமாக இருக்கின்றது. இனி நாங்கள் வலம்புரி நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அதனுடைய பிரதான தலைப்பாக அமைந்திருப்பது வடக்கு மக்களின் உள்ளங்களை புண்படுத்தாதீர்கள். அலரி மாளிகையில் அமைச்சர் வஜிர அபயவர்தன தெரிவிப்போம். வடக்கு மக்கள் யுத்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆக குறைந்தது ஒரு குடும்ப உறவுகளையாவது யுத்தத்திலே அவர்கள் இழந்துள்ளனர், அவர்கள் இறந்துள்ளார்கள். அங்குள்ள மக்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி அவர்களின் உள்ளங்களை புண்படுத்த வேண்டாம் என்று உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் வஜிர அபயவர்தன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மோட்டார் வாகனங்கள் தொடர்பான குற்றங்களும் தண்டப்பணம் அதிகரிப்பு. மோட்டார் வாகனம் தொடர்பான அந்த வாகனங்கள் தொடர்பிலான 33 குற்றச்சாட்டுகளுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு வந்த தண்டப்பணம் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் அதிகரிக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி பிரச்சனமாக இருக்கிறது. சுவாச குழையினுள் கச்சான்
வித்து சிக்கி இரண்டரை வயது ஆண் குழந்தை பலி. கச்சா வித்து சுவாச குறியீடு சிக்கியதில் இரண்டரை வயது ஆண் குழந்தை ஒன்று யாழிலே பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கிறது என்று அந்த செய்தி பிரகாசிக்கப்பட்டிருக்கிறது. நவாலி படுகொலை 23rd ஆண்டு நினைவுடன் நேற்று அனுஷ்டிப்பு. சிங்கப்பூரின் முதலீடுகள் இலங்கையில் அதிகரிக்கப்படும். சிங்கப்பூர் பிரதமர் லின் ஜின் லூ முதல்வரை பதவி நீக்க ஆளுநர் முடியும். சட்டத்துறை வல்லுநர்கள் அதாவது பிரதீபா மகாநாம விஜயகலாவுக்கு எதிராக வடமராட்சியிலும் சுவரொட்டிகள். நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயகலா மகேஸ்வரனுக்கு எதிரான வாசகங்களுடன் வடமராட்சியிலும் பல்வேறு பகுதிகளிலே சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. செய்தியாக நாட்டில் அதிகரித்துள்ள குற்றங்களுக்கு அரசே காரணம். மஹிந்த குற்றச்சாட்டு. புலிகள் இருந்தால்தான் எமது உரிமையை தருவீர்களா என்றால் விஜயகலா கூறியதிலே தவறில்லை என்கின்றார் சுமந்திரன் தரப்பிலான செய்தியும். மற்ற ஒரு செய்தியாக 1 கோடி ரூபாய் வலம்புரி சங்குடன் கிளிநொச்சியில் இருவர் கைது. கிளிநொச்சி கனகபுரம் பகுதியில் வைத்து சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதியான வலம்புரி சங்குடன் இருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டிருப்பதாக கிளிநொச்சி விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்திருக்கின்றனர். சீனா வழங்கிய நிதி குற்றச்சாட்டுக்கு மஹிந்த விளக்கமளிக்க வலியுறுத்தல் போன்ற தரப்பிலான செய்திகள் வலம்புரி நாளிதழிலே பிரசுரமாக இருக்கின்றது. நல்ல நண்பர்களே, தொடர்ந்து நாளிதழ்களின் பார்வையை நமக்கு செய்து கொண்டு மீண்டும் நாளிதழ்களின் பார்வையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்பவர் உங்கள் அன்பர் வேட்பாளர் லார்ட். நன்றி, வணக்கம்.